ரஜினி கமல் காலகட்டத்தை சேர்ந்த ஸ்டெயின் மன்னன் ரஜினிகாந்த், காதல் இளவரசன் கமல்ஹாசன் ஆகிய இருவரும்தான் பிரதானமாக 13 வயதுகளில் சூழ்ந்திருந்தார்கள் என்றாலும், ஜெய்சங்கர் என்றவுடன் என் மனதில் தோன்றிய உடனடி அபிப்பிராயம் என்னவெனில், பா இவன் தாண்டா ஹீரோ, பார்க்க எத்தனை அட்டகாசமாக இருக்கான் என்பதே. ஆம், நடை உடை பாவனை என்று அனைத்திலும் மேநாட்டு கலாச்சார பாணியை பின்பற்றி மிக ஸ்டெயிலாக தோன்றிய முன்னோடி நடிகர் என்று ஜெய்சங்கரை சொல்ல முடியும். படிய வாரப்பட்ட பளபளப்பான சுருள் முடி, வசீகரமான புன்னகை, நேர்த்தியான உடல் அமைப்பு, ஆங்கிலேயருக்கு சவால் விடும் நாகரிக உடை என்று சகல விதங்களிலும் ஒரு ஹாலிவுட் ஹீரோவுக்கு நிகரான தோற்றத்தை கொண்டிருந்தவர்தான் ஜெய்சங்கர். இந்த காலகட்டத்திலும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் திரைப்படங்களில் அதிகமாக நடித்து இளைஞர்களை பரவசப்படுத்தியவர் என்று ஜெய்சங்கரை மட்டுமே சொல்ல முடியும். இதனால்தான் அவருக்கு தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் என்ற செல்லமான பட்டமும் ரசிகர்களிடமிருந்து கிடைத்தது. ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டையாக நமக்கு கிடைத்த இதனால்தான் அவருக்கு தென்னாட்டு ஜேம்ஸ் பாண்ட் என்ற செல்லமான பட்டமும் ரசிகர்களிடமிருந்து கிடைத்தது. சென்னை பொதுக்கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்த சங்கருக்கு இயல்பிலேயே நடிப்பார்வம் இருந்தது. சோவின் நாடக குழுவில் சிறு வேடங்களில் நடித்தாலும் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு சங்கருக்கு இருந்தது. எம்ஜிஆர், சிவாஜி போன்ற ஜாம்பவான்கள் இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்துவிட முடியும் என்கிற சோவின் அக்கறையுடன் கூடிய நிராகரிப்பு கூட சங்கரின் ஆவலை தடுக்கவில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தார். இயக்குநரும் தயாரிப்பாளருமான ஜோசப் தலியத்தின் மூலம் சங்கருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடித்தது. சங்கர் என்கிற பெயரை ஜெய்சங்கர் என்று மாற்றிய ஜோசப் தலியத் 65ஆம் ஆண்டு வெளியான இரவும் பகலும் என்கிற திரைப்படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார். அந்த ஆண்டின் பொங்கல் பண்டிகையின் போது இரவும் பகலும் திரைப்படம் வெளியானது. அதே நாளில் எம்ஜிஆரின் எங்க வீட்டு பிள்ளை, சிவாஜியின் பழனி ஆகிய முன்னணி நடிகர்களின் படங்களும் வெளியாகின. பார்வையாளர்களின் அதிக எதிர்பார்ப்பானது முன்னணியில் இருந்த 2 ஜெயிக்கும் குதிரைகளின் மீது மட்டுமே அதிகமாக இருந்தன. ஆனால் எவரும் எதிர்பாராத விதமாக அந்த ரேஸில் கலந்து கொண்டு ஒரே சாதாரண குதிரையும் இந்த 2 குதிரைகளோடு போட்டி போட்டு முன்னணிக்கு நகர்ந்ததுதான் ஆச்சரியம். ஆம், இரவும் பகலும் என்கிற திரைப்பட கதையின் எளிமையும் பாடல்களின் இனிமையும் படத்தின் விறுவிறுப்பும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. யாரடா இது ஜெய்சங்கர், பார்க்க ஸ்டெயிலா இருக்கிறாரே என்று இளைஞர்களின் கவனம் ஜெய்சங்கர் மீது குவிந்தது. அதன் பிறகு ஜெய்சங்கரின் வேகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சிஏடி சங்கர் போன்ற திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து டிடெக்டிவ் பாணியை தமிழில் வெற்றிகரமாக உருவாக்கிய முன்னோடி என்று ஜெய்சங்கரை சொல்லலாம். இதே போலவே கௌபாய் பாணி படங்களும் தமிழிற்கு வந்தது ஜெய்சங்கரின் மூலமாகத்தான். மானம் தியேட்டர்ஸ் தயாரித்த பெரும்பாலான படங்களில் நாயகன் ஜெய்சங்கர் தான். இதன் மூலம் ஏராளமான இளைஞர்களின் கவனத்தை கவர்ந்து தனக்கென்று ஒரு தனியான ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கினார். ஆனால் வெறுமனே ஆக்ஷன் ஹீரோவாக மட்டும் தன்னை சுருக்கி கொள்ளாமல் நகைச்சுவை, குணச்சித்திரம் போன்ற இதர ஏரியாக்களிலும் ஜெய்சங்கர் வெற்றி பெற தவறவில்லை. குழந்தையும் தெய்வமும், பட்டினத்தில் பூதம் போன்ற வெற்றி படங்கள் ஜெய்சங்கருக்கு தனியான அந்தஸ்தை ஏற்படுத்தி தந்தன. கே பாலச்சந்தர் இயக்கத்தில் பூவாத்தலையா, 100க்கு 100 போன்ற வித்தியாசமான பாத்திரங்களிலும் நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தார். குறைந்த பட்ஜெட், இனிமையான பாடல்கள், அழகான நாயகிகள் அடிப்படையில் எளிமையான கதை போன்ற அம்சங்கள் ஜெய்சங்கரின் கிராஃபை உயர்த்தி கொண்டே சென்றது. ஆனால் இவர் அதிகமான படங்களை ஒப்புக்கொண்டதன் மூலம் பல திரைப்படங்கள் தோல்வியடைந்து காணாமல் போயின என்பதையும் சொல்ல வேண்டும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து சிறந்த படங்களில் நடித்து எனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் போனேனே என்று பிற்காலத்தில் ஜெய்சங்கர் வருந்தியதாக சொல்வார்கள். ஜெய்சங்கரின் வசீகரமான புன்னகையும் இதமான நடிகைகளையும் நடவடிக்கைகளும் சினிமாவில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் அப்படியே வெளிப்பட்டது. அண்ணே, சார் என்று மூத்த கலைஞர்கள், இயக்குநர்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் தயாரிப்பாளர் முதல் லைட்மேன் வரை பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் ஹாய் ஹாய் என்று தோழமையான புன்னகையுடன் கையசைத்து கொண்டு ஜெய்சங்கரின் வழக்கமாகவும் பிறகு தனி அடையாளமாகவும் ஆகி போனது.
பணக்காரன் ஏழை என்றெல்லாம் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரிடமும் ஒரே மாதிரியான நட்புடன் பழகுவதும் அணுகுவதும் ஜெய்சங்கரின் தனித்த பண்பாக்கும். என்னதான் வெற்றிகரமான நாயகனாக இருந்தாலும் தலைமுறை மாற்றம் மற்றும் ரசனை மாற்றங்கள் நிகழும் போது எவருக்குமே வீழ்ச்சி ஏற்படவே செய்யும். அந்த நிலை ஜெய்சங்கருக்கும் ஏற்பட்டது. வில்லன் பாத்திரம், குணச்சித்திரம் வேடம் போன்ற அழைப்புகள் ஜெய்சங்கருக்கு வந்தாலும் ஹீரோ என்கிற நிலையிலிருந்து கீழே இறங்க வேண்டுமா என்கிற சிறு தயக்கம் ஜெய்சங்கருக்குள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டே வந்தார். 80களில் வெளிவந்த முரட்டுக்காலை என்கிற திரைப்படம் நிலைமையை மாற்றி அமைத்தது. இந்த திரைப்படத்தில் வில்லனாக ஜெய்சங்கர் நடித்தால் வித்தியாசமாக இருக்கும் என்று படத்தின் இயக்குனர் எஸ்பி முத்துராமனும் தயாரிப்பாளர் சரவணனும் விரும்பினர். இருவருமே ஜெய்சங்கரின் நண்பர்கள், நலம் விரும்பிகள். என்றாலும் இந்த வாய்ப்பை தயக்கத்துடன் மறுத்து கொண்டே வந்த ஜெய்சங்கர் ஒரு கட்டத்தில் நண்பர்கள் தனக்கு கெடுதலா நினைப்பார்கள் என்கிற யோசனையுடன் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். முரட்டுக்காலை திரைப்படத்தின் மூலம் ஜெய்சங்கரின் இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கியது. ஜெய்சங்கர் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டார் என்று அதன் ஹீரோவான ரஜினிகாந்த் கூட முதலில் நம்பவில்லை. சினிமா துறையில் நீண்ட காலம் வெற்றிகரமாக இயங்கினாலும் சினிமாத்தனம் அறவே இல்லாத அற்புத மனிதர்களுள் ஒருவராக ஜெய்சங்கரை சொல்ல முடியும். திரையில் மட்டுமல்ல, நிஜ வாழ்விலும் ஹீரோவாக விளங்கிய உன்னதமான நபர் ஜெய்சங்கர். அவருடைய சில தேர்ந்தெடுத்த திரைப்படங்களை இன்றைய தலைமுறையினர் கூட ரசிக்க முடியும்.